கிறிஸ்து இயேசுவில் அவருடைய ஆற்றலும் வல்லமையும் பெற்று வளமையாய் வாழும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவாக்கில் கடவுளின் அன்பு என்னவென்றும் மனிதனை அன்பு செய்வது என்னவென்றும் நாம் தியானிக்க அன்புடன் அழைக்கப்படுகிறோம். பரிசேய குழுவினர் ஒருவர்கள் இந்த குழுவினர் இயேசுவை சிக்க வைக்க நினைத்து, பேச்சில் சிக்க வைக்க நினைத்து அவரிடம் வருகிறார்கள். அங்கே அவர்களிடம் இருந்த மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவிடம் கேள்வி ஒன்றை கேட்கிறார். சட்டத்தில் தலை சிறந்த முதன்மையான கட்டளை எது? ஏனென்றால் மோயிசன் கொடுத்த 10 கட்டளையை வைத்துக்கொண்டு 613 கட்டளைகளை அவர்களே உருவாக்கியிருக்கிறார்கள். அவைகளில் சற்று எளிதானதும் மிகவும் தவறுதலான கொடுமையான காரியங்களும் இருக்கின்றன. கொடுமையான சட்டங்கள் என்னவென்றால், ஒருவர் தவறு செய்தால் அந்த சட்டத்தை மீறினால் அவர் செத்துவிட வேண்டும். அவர்கள் கொலை தண்டனை கொடுப்பார்கள். இந்த எளிய சட்டத்தை மீண்டுமாக சிறு சிறு பகுதிகளாக பிரித்து எளிதாகவும் உயர்வானதாகவும் அவர்கள் பிரித்தார்கள். இப்படி ஏராளமான சட்டங்கள், சிறு 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 சட்டங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தன. இயேசுவிடம் வந்து கேள்வி கேட்ட இந்த மறைநூல் அறிஞருடைய எண்ணம் என்றால், கண்டிப்பாக இயேசு இவற்றையெல்லாம் படித்திருக்க முடியாது. எனவே முதன்மையான சட்டம் எப்படி அவருக்கு தெரிகிறது என்று பார்ப்போம் என்று அவரை சோதிக்கும் நோக்குடன் மார்க்கன செய்தியாளருடைய உரைகளில் பார்த்தோமே என்றால், அந்த மறைநூல் அறிஞர் அவரிடம் கற்றுக்கொள்வதற்காக வருகிறார். இங்கே அவன் சோதிக்கும் நோக்குடன் வருகிறார். ஆண்டவரிடம் கேள்வி கேட்கிறார், முதன்மையான கட்டளை எது? உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும் நீ சிந்திக்கின்ற எல்லா சிந்தனைகளையும், நீ யோசிக்கின்ற உன்னுடைய திறன் முழுவதையும் கடவுளிடம் கொடுத்துவிடு. இரண்டாவதாக, முழு ஆன்மாவோடும் உன்னுடைய உடலில் இருக்கின்ற, பார்க்கின்ற, பேசுகின்ற, கேட்கின்ற, சுவைக்கின்ற எல்லாவற்றையும் நீர் கடவுளிடம் கொடுத்துவிடு. முழு சக்தியோடும் முழு பலத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக. இரண்டாவது, இதை ஒற்றதே, நீ உன்னை அன்பு செய்வது போல உன் அடுத்திருப்பவனை அன்பு செய்வாயாக. உபாகமம் 6:4 வசனத்தில் இஸ்ராயலே கேள், ஷேமா இஸ்ராயல் என்று சொல்லுவார்கள். இந்த சட்டத்தை அவர்கள் ஒரு நாளில் 2 முறை தங்களுடைய ஜபத்தில் வாசிப்பார்கள். இப்படி அவர்கள் தினம் தினம் வாசிக்கின்ற இந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 2வது சட்டத்தை பற்றி அவர்கள் கேள்வி கேட்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், கடவுளின் அன்பு மனிதனின் அன்பு இவை இரண்டும் இரண்டாக பிரிக்கவே முடியாது. இவை இரண்டும் பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு விஷயங்கள். எவ்வாறு ஒரு பெற்றோரும் குழந்தையும் இருக்கிறதோ அவ்வாறே கடவுள் அன்பும் மனித அன்பும் இருக்கிறது. கடவுளின் அன்பிலிருந்து புறப்பட்டு வருவது மனிதனுடைய அன்பு, அயலான் அன்பு. எனவேதான் ஆண்டவர் லூக்கா நற்செய்தியாளர்
பத்தாவது அதிகாரம் 25 37 வரை என் அயலான் யார் என்று கேட்ட மறைநூல் அறிஞருக்கு சமாரியருடைய ஊமையை தெளிவாக சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் சட்டத்தை தெளிவுபடுத்துகிறார், புதியவனவாக்குகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் இறைவாக்கினர் உலர்ந்து போன எலும்புகளுக்கு இறைவாக்கு உரைக்கிறார். கடவுளின் வார்த்தையை கேட்டவர்கள் எழுந்து நின்று கடவுளின் வார்த்தையை கேட்கிறார்கள், மனிதர்களாக நிற்கிறார்கள். இங்கே கடவுள் தன்னுடைய இறைவாக்கினால் செத்துப்போன சட்டங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்து கிறிஸ்து இயேசுவின் பாதையில் ஒருவர் நடப்பாரினால் அந்த சட்டமே உயர்ந்த சட்டம் என்பதை சொல்லி முடிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் கடவுளை அன்பு செய்கிறோம் என்றால் நம்முடைய முழுமையான சிந்திக்கும் திறனை, நம்முடைய உடலில் நாம் பயன்படுத்துகின்ற எல்லா புலன்களையும் கடவுள் பாதத்தில் அர்ப்பணிப்போம். அவற்றோடு சேர்ந்து கடவுளை அன்பு செய்வோம். அதோடு எவ்வளவுக்கெவ்வளவு கடவுளை நாம் அன்பு செய்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய அயலானை அன்பு செய்வோம். அயலான் அன்பு, கடவுள் அன்பு, இவை இரண்டும் எப்பொழுதும் பிரிக்க முடியாத ஒரு அம்சமாகும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கின்ற அன்பு தந்தையே, உமை போற்றுகிறோமை, புகழ்கிறோமை, ஆராதிக்கிறோம். தெய்வீக கடவுளாம், நீர் இறங்கி வந்து எங்களுக்கு எப்படி கடவுளையும் மனிதனையும் அன்பு செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர். இந்த மேலான கொடைகளுக்கு நன்றி, இந்த வல்லமைகளுக்கு நன்றி. எங்கள் அயலானை நாங்கள் முழுமையாக அன்பு செய்யவும், நான் அன்பு செய்வது போல நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். கல்வாரி மலை மட்டும் நீர் அன்பு செய்கிறீர் ஆண்டவரே. உம்மை பின்பற்றி எங்கள் அயலானை நிறைவாக முழுமையாக அன்பு செய்ய எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. எங்கள் இதயங்களை பக்குவப்படுத்தும். எங்கள் அயலானை நாங்கள் கண்டுகொள்ளாமல் வாழ்ந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் என்னாலும் வாழ எங்களை ஆசீர்வதியும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் இடைவிடாது எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன்.